சோனிலு தமிழ்ல ஜூன்ல லான்ச் பண்ண போறாங்கன்னு முன்னாடியே சொன்னேன். இப்ப வர நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் 1 or 2 weeksல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட சோனி லிவ் வர வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஷூட்டிங் முடிஞ்சு 3 இயர்ஸ்க்கு மேல ஆகியும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற நரகாசுரன் மூவிய சோனி லிவ் வாங்கிட்டாங்க. இப்போ கார்த்திக் நரேன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நரகாசுரனோட ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. துரோங்கல் 16 அப்புறம் கார்த்திக் நரேனுக்கு மாஃபியா தியேட்டருக்கு ரிலீஸ் ஆனாலும் கார்த்திக் நரேன் எடுத்த செகண்ட் மூவி நரகாசுரன் தான். கார்த்திக் நரேன் இப்போ கரண்டா நம்ம தனுஷோட சேர்ந்து ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் நரேனோட லாஸ்ட் மூவி மாஃபியா சரியா போகலனாலும் நரகாசுரனுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். இப்போ சோனி லிவ்ல ரிலீஸ் ஆக போற நரகாசுரனுக்கு ஆடியன்ஸ் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா D43 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல மடங்கு அதிகமாகும். அருவின்னு ஒரு சூப்பர் ஹிட் மூவி எடுத்த அருண் பிரபுவோட வாலும் சோனி லிவ்க்கு போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம சிவகார்த்திகேயன் தான் இந்த மூவியோட ப்ரொடியூசர். காக்கா முட்டை ஆண்டவன் கட்டளை மாதிரியான படங்கள் எடுத்த மணிகண்டனோட கடைசி விவசாயி மூவியும் சோனி லிவ் வாங்கிட்டாங்க. ஜூன் ஜூலைல நரகாசுரன் வால் கடைசி விவசாயி இந்த 3 படங்களையும் சோனி லிவ்ல கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். இந்த 3 படங்களை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டரோட நல்ல கண்டென்ட் உள்ள லோ பட்ஜெட் மூவி தான் சோனி லிவோட டார்கெட்டுங்கிறது கிளியரா புரியுது. முன்னாடியே சொன்ன மாதிரி பார்டர், ஃப்ரெண்ட்ஷிப், முருங்கைக்காய் சிப்ஸ், நெட்ரிக்கன், கோடியலூரன் மாதிரியான படங்கள் கிட்டேயும் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்க்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மரகதநாணய மூவியோட பார்ட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு 1 வீக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா மரகதநாணயம் 2 பண்ண போகிறோம்னு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியோட ஹெட் நேத்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. மரகதநாணயமோட டைரக்டர் ஏஆர்கே சரவணன் இப்போ சத்யஜோதிக்காக ஒரு மூவி பண்ணுறாரு. அந்த சத்யஜோதி மூவியை ஏஆர்கே சரவணன் கம்ப்ளீட் பண்ணோன்னே மரகதநாணயம் 2 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி சொல்லியிருக்காங்க. ஸோ மரகதநாணயமோட பார்ட் 2 வரது 100% கன்ஃபார்ம்னே சொல்லலாம். நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் ஓடிடி ரிலீஸுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. ஆனால் இப்போ வர நியூஸ் என்னென்னா டாக்டர் தியேட்டருக்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம்ங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஜூலை ஆகஸ்டில் தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா செப்டம்பரில் டாக்டர் தியேட்டருக்கில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம். வெங்கட் பிரபு இப்போ VP10 வெங்கட் பிரபு குயிக்கின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது ஏற்கனவே ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன அசோக் செல்வனோட மூவி தான். இதோட டைட்டில் மன்மத லீலைன்னு நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு அடல்ட் ரொமான்டிக் காமெடி மூவி. அசோக் செல்வனோட சேர்ந்து சம்யுக்தா ஹெக்டே, ஸ்மிருதி வெங்கட், ரியா சுமன் மொத்தமா 3 ஹீரோயின்ஸ் இந்த மூவியில நடிக்கிறாங்க. பிரேம்ஜி மியூசிக் பண்றாரு. இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னும் 1 or 2 weeksல கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம்.